ஓகே, இன்றைக்கி நம்ம எக் பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எக் பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போது எப்படி எக் பணியாரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எப்படி எக் பணியாரம் செய்கிறதுன்னு பார்ப்போம். எக் பணியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. துருவிய முட்டை கூஸ், நல்லா பொடியாக அரைஞ்சி வச்ச வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி உள்ள விதையில் வந்து நல்லா எடுத்துட்டு ஃபைனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா துருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கிறதுக்காக, நீங்கள் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள். ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அன்னியன் பீன்ஸ், துருவிய முட்டை கூஸ், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் மல்லித்தழையை போட்டுப்போம். இதுக்கப்புறம் இதில் இந்த ரெண்டு முட்டையை வந்து இதில் கலந்து விட்டுருங்க. இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எக் பீட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இப்படி இருக்கணும். உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். தேவையிருந்தால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பணியார கல்லில் ஊற்றுவோம். கல் வந்து காஞ்சிருக்கு. இப்போது ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணுவோம். இது கொஞ்ச நேரம் வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக வந்து வெந்திருக்கு. இதை கொஞ்சம் திருப்பி போடுவோம். இதை நீங்கள் ஸ்பூன்லேயும் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூடான எக் பணியாரம் தயாராகிடுச்சு. இதை வந்து இங்கே வந்து டொமேட்டோ சாஸோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம்.